தமிழகத்தில் மேலும் 512 பேருக்கு கோவிட் பாதிப்பு உறுதியானது. 575 பேர் டிஸ்சார்ஜ் ஆயினர். சேலம் அரசு மருத்துவமனையில் 24 தேதி அட்மிட் செய்யப்பட்ட 73 வயது முதியவர் தொற்றுக்கு பலியானார். சர்க்கரை, உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல இணை நோய்களால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். சென்னை, கோவை மாவட்டங்களில் மட்டும் பாதிப்பு 50 தாண்டியது. 20 மாவட்டங்களில் பாதிப்பு ஒற்றை இலக்கத்தில் பதிவானது. பெரம்பலூரில் 0. மொத்த பாதிப்பு 35,67,000 மொத்த டிஸ்சார்ஜ் 35,24,000 உள்ளது. மொத்த பலி 38,035. நோயாளிகள் எண்ணிக்கை 5,204 குறைந்தது.